ஹலோ மகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்களை ஃபோக் கிரேசம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயிக்கை நோக்கிய பயணம் எபிசோட் 11 தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கு, ஆமாம், கேப்டவுனில் வந்துட்டு வந்துருக்குது. சரி, இந்த மேட்ச் எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் இல்லை, ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டுருந்தேன். இந்த இடத்துல நின்னோன்னா நமக்கு எனிமி எந்த சைட் போனாலும் வந்துட்டு கிளியராக தெரியும். அதனால் நான் வந்துட்டு இந்த இடத்துல நின்றுருந்தேன். நீங்களுமே நின்னீங்க அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க, அப்போ தான் எனிமி போகிறது வந்து தெரியும், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து நின்றுருங்க. இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்துட்டு எனிமி ஒருத்தன் போயிடலாம். சரி, தனியாக போய் அடிக்கலாம் தான் பார்த்தா, வேணாம் இருந்தாலும் பயமாக இருந்துச்சு தனியாக போகிறதுக்கு. சேர்ன்னு விட்டுட்டு நான் பார்த்து நின்றுட்டு இருந்தேன். எவனுமே நமக்கு துணைக்கு வந்துட்டு வரல. சரி, நம்ம வேணால் போவோமா, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு போயாச்சு. சரி, மேலே போய் இங்கிட்டு இருக்கானா அங்கிட்டு இருக்கானா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடுறேன், எங்கிட்டுமே காணோம் பயபிள்ளையே. சரி, மேலே எதுவும் ஏறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா மேலேயும் காணோம். மேலே வந்து ஒருத்தன் என்னைய தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். டே 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 அடிக்காதா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு, நம்ம மெடிக்கிட்ட சுற்றிட்டு நம்ம அப்புறமா போகலாம், ஏன்னா நம்ம வந்து பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் இறங்கிட்டேன். இறங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் எங்கள் டீமில், அங்கே ஒருத்தர் நான் ஒருத்தர் வந்துட்டு இங்கே நின்றுருந்தேன். சரி, அவரை போய் காப்பாற்றலாம் தான் பார்த்தேன். எதுக்கு நம்மளதும் அடிச்சிட்டானுங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்குள்ளே அவர் அடிச்சு முடிச்சிட்டானுங்க. சரி, போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் கிள்ளையாச்சு அவர் கெட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். எப்படி எனிமி உள்ளே தான் சுற்றி நிற்பான்னு தெரியும். சரின்னு வந்துட்டான் அவனையும் நானும் அடிக்கடின்னு நினைக்கிறேன். கடைசியில் அவன் வந்துட்டு என்னையே அடிச்சிட்டான். சரி, பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவனுக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ இது இருக்குன்னு தெரில, காளான் வேறு வச்சுருக்கிறான் எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியலை. ஒருவேளை A1-24 கேரக்டர் எதுவும் வச்சுருந்தானா, இல்லை கே கேரக்டர் வச்சுருந்தானா எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் நமக்கு வந்துட்டு தேவை கிடையாது, இதை வந்துட்டு நம்ம பார்ப்போம். இதில் வந்துட்டு அடுத்த மேட்ச் எங்கே வந்துச்சு, மில்லில் வந்துச்சு. சரி, மினியூசியை வாங்கிட்டு ஊசி குத்தியே அவங்கள சாவடி பண்ணுறா, நான் ஒரு டாக்டர்டா சொன்னால் கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் கேட்க மாட்டான் போடா அப்படின்ட்டான். சரி, கேட்கலன்னா நடா, நான் அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் மினியூசியை வச்சுட்டு. சரி, யாராச்சும் வாங்கடா வாங்கடான்னா எவனுமே காணும். சரி, ப்ளீஸ்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினோடனே ஒருத்தன் ஓடி விட்டான். சரி, அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திச்சு அவனை ப்ராப்பரான அடித்தா வந்துட்டு அந்த சந்துக்குள்ளே ஓடிட்டான். நான் வந்துட்டு கீழே விழுந்து நாக் ஆகிட்டேன். அவனும் என்ன பண்ணான்னு கேளுங்க, இந்த இடத்துல வந்து என்ன அடிச்சு முடிச்சிட்டான். அடிச்சு முடிச்சுட்டு இங்கே நின்றுதான் நம்ம டீம்மேட்டில் வந்து மிச்சம் 3 பேர் இருந்தானுங்க. இவன் வந்துட்டு இங்கிட்டே அவன் அங்கிட்டுன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கம் சுற்றி விளாண்டுட்டு இருந்தானுங்க. சரி, சூப்பராக விளாட்றீங்களா, நம்ம கடமை எல்லாருக்கும் லைக் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு போடலாம் ஃபஸ்ட்டு அடிச்சு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சிட்டானுங்க. நல்லாவே விளாண்டானுங்க, அதனால் எல்லாருக்கும் ஒரு லைக்கை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இவனுக்கு வந்து அடிடின்னு அடிச்சு டீமெட்லாம் முடிச்சிட்டு இருந்தானுங்க. சரின்னு அடிச்சு முடிச்சு விக்ட்ரி 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 நீ வச்சுக்க ஸ்னேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ்டா தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி, அடுத்த மேட்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் அவனு எனக்கு ரொம்ப பிடிச்சக்கனே, இதில் மேக்ஸ் அவன் மட்டும்தான். சரின்னு மேக்ஸ் அவனை வந்துட்டு எடுத்துட்டு ஓடி போய் இந்த மேட்ச் நம்ம தான் அடிக்கணும், நம்ம தான் கெத்து மற்றவங்களாம் வெத்துன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓடிட்டு இருந்தேன். ஓடிட்டு இந்த இடத்துல வாக்குமலங்க போய் ஏறி நின்னாச்சு. ஏறி நின்றுட்டு இனிமே வரானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் அங்கே நிற்கவும் தைரியமாக இங்கே நின்றுட்டு இருந்தேன். இவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் கடைசியில், நம்ம டீம்மேட்டு கீழே இறங்கிட்டான். அப்போ அங்கே கீழே சேஃப் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு இவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு அடிச்சு முடிச்சிட்டான். சரி, அடிச்சு முடிச்சிட்டான், வேறு எவனாவது இருக்கானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். எவனையுமே காணும், இந்த இடத்துல ஒருத்தன் ஓடனான். சரி, அவனும் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினா அவன் அதுக்குள்ள வந்து தப்பிச்சிட்டான். நம்ம டீம் மட்டும் பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருந்தானுங்க. 2 கிலோ அடிச்சிட்டானுங்க, மிச்சம் இருந்தது இன்னும் 2 பேர் தான். சரி, நம்ம இந்த பக்கமாக போய் சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணேன்னா ஃபுட் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது, ஃபுட் ஸ்டெப் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் எவனையுமே காணும், எங்கடா இருக்கீங்க வாங்கடா வாங்கடா நானும் கத்திட்டே இருந்தேன், எவனையுமே காணும். சரி, இந்த இடத்துல எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் எவனையுமே காணும். எங்கே தாண்டா இருக்க வாடாடே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் காணும். இந்த இடத்துல கீழே மறுபடியும் அடிச்சு அவனுங்களே முடிச்சிட்டானுங்க. என்னடா அப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். நமக்கு வந்துட்டு 2 கன்னுமே லாங் ரேஞ்சு கன்று ஒன்று இருக்குது, ஷார்ட் ரேஞ்சு ஒன்று கன்று இருக்குது. அதனால் வந்துட்டு நமக்கு எந்த இதுவும் எடுக்க தேவையில்லை. நம்ம வந்துட்டு வெஸ்ட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம டீம்மேட் ஏதாவது கேட்டானா வந்துட்டு வாங்கி கொடுப்போம் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம டீம்மேட் ஒருத்தனுக்கு. வாங்கி கொடுத்துட்டு சரி குண்டை துறங்கடா உய்யால அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். கீழே ஓடிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தன் ஒன்றா, சரி அவனை அடிக்கலாம் எகிரி குச்சின்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் வந்துட்டு ஓடிட்டான். நம்ம டீம்மேட் வந்து மாடிக்கு ஏறிட்டார். மாடிக்கு ஏறிட்டு அவர் பாட்ட அடி அடி நடிச்சிட்டு இருந்தார். சரி, நம்ம சுற்றி போய் எடுக்கலாமான்னு பார்த்தேன். இந்த இடத்துல இவன் நின்றுட்டு இருந்தான். நீ நின்றுட்டாடா இருக்க, கிரானைட் தூக்கி வீசலாம்னு நினச்சிப்போம் போல. நான் அவனையே மண்டையில் அடித்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம சுற்றி போய் எனிமி இருக்கலாம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்.
இந்த இடத்துல இனிமே காணோம். வீட்டுக்குள்ளே தான் ரெண்டு மூணு பேர் ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஐயோ என்னடா என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல குளோவில் போட்டு நான் சுற்றியும் தடிப்பண்டா அப்படின்னு அடிக்கக்குள்ளே அவனுங்க வந்து விக்டரியை வாங்கிட்டானுங்க. சரி நம்ம டீம் ஜெயிச்சா நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா சூப்பராக விளாண்டுட்டு இருந்தானுங்க. மறுபடியும் நமக்கு தேவையான குளோவால் அதுக்கப்புறமேட்டு கிரானைடு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளும் இந்த கூண்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு சரி எனிமியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக எனிமின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அந்த கத்துனது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல போல, அதனால் கூண்டை திறந்து விட்டானுங்க. சரி இந்த இடத்துல நான் எங்கே போய் ஒழிவேன்னா அந்த ப்ளூ ட்ரம்க்கு இந்த கதவு இருக்கல, இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டோன்னா சேஃபு. ஏன்னா எந்த சைடு எனிமி இருந்தாலும் தெரிஞ்சிடும், நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் எல்லா சைடும். அதனால் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிமே ஒன்றுமே வரல. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை வர அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா என் டீம்மேட்டே அடிக்கிறீங்களா இந்த வரண்டா அப்படின்னு பார்த்தா மேலே நின்றுட்டு இருந்தானுங்க. எல்லாம் மொட்டை மாடியில் வத்தல் காய வச்சுட்டு இருந்திருப்பானுங்க போல் லூசு பசங்க. சரி மாடியில் நின்றுட்டு இருந்தானுங்க. நான் கிரானைட் தூக்கி வீசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரானைட் தூக்கி வீசினா அது ஏன் மேலே இவ்வளோ பார்த்துச்சு. சரி நம்ம இந்த இடத்துல போய் உட்காந்துக்குவோம் அதான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டேன். மிச்சம் வந்தது ஒரே ஒருத்தன் தான், நாங்கள் வந்துட்டு நாலு பேருமே இருந்தோம். சரி நீ ஒருத்தந்தாண்டா அவனை எப்படியும் அடிச்சு முடிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா முதுகுலேயே ஒருத்தன் அடிச்சிட்டான். என்னையவடா அடிச்ச என் டீம் மட்டும் அவனை பார்த்தானுங்கன்னா நீ அவ்வளோதாண்டா செத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இந்த பக்கம் போய் நம்ம இனிமே தெரியலான்னு பார்த்தா இனிமேவே காணும் எங்கடா இருக்க அப்படின்னு பார்த்தா நம்ம டீம்மேட் ஒருத்தன் அடிவாங்கன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தன் அடிச்சு முடிச்சிட்டேன். நான் அப்படியே மெடிக்கிட்ட சுற்றிட்டே எமௌண்ட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வணக்கம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ வந்து நம்ம டெஃபிட் ஆகிட்டோம், அதாவது நிறைய கேமில் நம்ம டெஃபிட் ஆகிட்டோம், இதில் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய் ஃப்ரம் FF குரேசி தமிழ் பாய்.